வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். சோ எப்பவும் போல வீடியோல யூஸ்ட் ஆர்வியூ தான். இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒசூர் வந்திருக்கோம், சென்னை கார்ஸ் ஒசூர். சோ சென்னை கார்ஸ் ஒசூர் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட எப்பவுமே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வண்டி, கர்நாடக வண்டி ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் போட போறோம். சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்க ஓட்டி பலர்த்துக்கெல்லாம் ரெண்டு மூணு வண்டி இருக்கு. மாருதி ஜென்லா இருக்கு, 47,000 பட்ஜெட்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டிகா இருக்கு, 53,000 பட்ஜெட்ல இருக்கு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் வண்டிங்க இருக்கு. இப்ப நான் உட்காந்துருக்க வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா ஃப்ளூட்டிக்கு 1.6 2013 மாடல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3,40,000 பட்ஜெட்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ இருக்கு 8 சீட்டர், அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1,45,000 பட்ஜெட்ல இருக்கு. சோ ஃபுல்லாவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா வண்டி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட போறோம். சோ சென்னை காஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோல கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுத்துருக்கேன். சோ கான்டாக்ட் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்கேன், நீ இதனால கால் பண்ணி கேட்கலாம். இவங்க லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல பவானி பேலஸ் இருக்கு. அந்த பவானி பேலஸ் பின்னாடி வந்தீங்கன்னா கோகுல் நகர். சோ அந்த கோகுல் நகர் வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரோட்லயே ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கும், லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கிருஷ்ணா நிவாஸ். சோ அந்த லொகேஷன்ல இருக்கு, நான் லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன். சோ நீங்க லோ பட்ஜெட்ல ஒசூர்ல கார் எடுக்கணும்னு நினைச்சிக்கிறேன், நேரம் சென்னை காசு வந்திருக்கேன். அவங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் ஃபுல் லோ பட்ஜெட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பாக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்புறம் தான் நான் போட போற வீடியோ பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் அந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா லோகன். ஸோ லோகனுங்கிற போது பெரிய வண்டி, செடன் டைப் வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம். அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா டிக்கியுமே நல்ல பெருசாக இருக்கும், நீங்கள் நிறைய லக்கேஜ் வைக்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2007 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் டீசல். ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு உங்கள் லைவ் பண்ணி கொடுப்பாங்க. எஃப்சியுமே பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு லைவில் இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 90% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். வண்டி நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,27,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா 1.6 ஃப்ளூட்டிக்கு. ஸோ ஃப்ளூட்டிக் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி, டாப் லோடட் வண்டி, எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம லக்ஸரியாக இருக்கும், அதேமாதிரி நல்ல சேஃப்டியான வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம். பின்னாடி டிக்கிக்கெலாம் நல்ல பெருசாக இருக்கும், செம்ம மாசில் கொடுக்குற வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2013 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. 130,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ 4 டயருமே புதுசாக போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ தெளிவான வண்டி, அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஒரு ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. சீட் கவரில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க. ஒரு அருமையான வண்டி. ஸோ செம்ம குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்ம மாஸ் லுக் கொடுக்குற வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். முன்னப்பண்ண பேசி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது, அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி, 3,40,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். முன்னப்பண்ண பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் வேணால் கூட பண்ணிக்கலாம், பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 80% லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ. இது பார்த்தீங்கன்னா 7 சீட்டர், ஒரு 7 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம், பெரிய வண்டி. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,45,000 தான். அதுவே நெகோசியல் ப்ரைஸ் தான். முன்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2005 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2005 மாடல். இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. 2,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கர்நாடக வண்டி, K04. ஸோ நம்ம ஒசூர்னாலே கர்நாடக வண்டி மிக்ஸ் பண்ணி போடுவோம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியல் டீசல், ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவரோட வர வண்டி. வண்டி தெளிவாக இருக்குது. ஸோ ஒரு 13 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். 7 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காரலாம், பெரிய வண்டி. 1,45,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். முன்னப்பண்ண பேசி பண்ணிக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா கர்நாடகா வண்டி தான்.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாடா இண்டிகா 2003 மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 8 மாதத்துக்கு லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஓனர் இருக்காங்க, 130,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, K04 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ டாடா இண்டிகா அப்படிங்கிற போது மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது, ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி, வண்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவரோட வர வண்டி, வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி. நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பழைய வண்டியை வாங்கி ஓட்டி பழகிறது உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். ஸோ வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 53,000, அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான், முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். 53,000 நெகோசோல் ப்ரைஸ் தான். ஸோ பேசி பண்ணிக்கலாம், வண்டி தெளிவாக இருக்குது, என்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 47,000 தான் உங்கள் வண்டியோட ரேட்டு, 47,000 தான், அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான், முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க, 4 டயருமே புதுசு. நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி, வண்டியை வாங்கி நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வாங்கி நல்லா ஓட்டி பழகலாம். நீங்கள் ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய வண்டியை வாங்கி ஓட்டி பழகிறதுக்கு உங்கள் பக்காவாக செட் ஆகும். 1999 மாடலு. ஸோ எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 ஓனர் இருக்காங்க, 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, K04. இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா கர்நாடா வண்டி தான், ஃபியூயல் பெட்ரோல். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி சீட் கவரோட தெளிவாக இருக்குது, இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 47,000 நெகோசோல் ப்ரைஸ் தான், முன்னப்பின பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டோ கிட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடல், லேட்டஸ்ட் மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, ஒரே ஓனர் தான், 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, TN70 ஒசூர் வண்டி, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட் நியூ புதுசு, 4 டயருமே புதுசு. ஸோ வண்டியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, டியல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, ஆடியோ சிஸ்டம், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி, அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,90,000 நெகோசோல் ப்ரைஸ் தான், முன்னப்பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 90% லோன் பண்ணி கொடுப்பாங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, அருமையான வண்டி. 3,90,000 நெகோசோல் ப்ரைஸ் தான், முன்னப்பின்ன பேசி பண்ணிக்கலாம்.